அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மிகவும் பயனுள்ள ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையுடைய அடிப்படை அப்படின்னா அது இந்த பணத்தில் அடங்கியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் நமக்கு வரக்கூடிய பணம் ஒரு வகையில் எப்போதும் வந்து சேர்றது தான் சரியான விஷயமா இருக்கும். நாம் பிறருக்கு கொடுத்த பணம் நம்மக்கிட்ட திரும்ப கிடைக்க இது போன்ற சில விஷயங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாஸ்துப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பணம் காசு நிரந்தரமாக இருக்கணும், அதிகப்படியான செலவு செய்தாலும் கூட அதிகப்படியான வருமானம் இருக்கணும், நிலையான சுபிட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வழிமுறைகளை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடனாக ஒரு தொகையை கொடுத்துட்டு அது திரும்ப வராமல் தவிக்கக்கூடிய நபர்கள் சில பரிகாரங்களை செய்யலாம். அப்படி செய்தால் விரைவிலேயே அவர்களுக்கு கொடுத்த பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் பிறருக்கு கொடுத்த பணம் தங்களுக்கு திரும்ப வந்து சேரணும் அப்படின்னா சிறிதளவு கல்லுப்பு, சிறிதளவு வெந்தயம் மற்றும் சிறிதளவு கருப்பு எள் ஆகிய மூன்றையும் எடுத்துக்கொண்டு அவற்றை பொடியாக செய்து அந்த பொடியை ஒரு துணியில் முடித்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி மூலை என சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் வைத்து விடுவது மிகவும் நல்லது. அதாவது வாரா கடன் கூட நம்மக்கிட்ட மீண்டும் வந்து சேரும் அப்படின்னு இதன் மூலமாக சொல்கிறாங்க. இந்த ஆற்றல் தெய்வமாக, இந்த ஆற்றலுடைய தெய்வமாக பைரவமூர்த்தி இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு சென்று சிறிதளவு தூய்மையான வெள்ளை துணியில் 27 கருப்பு மிளகுகளை போட்டு முடித்து ஒரு மண் அகல் விளக்கு அந்த முடிச்சை திரியாக வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தை சுற்றி குங்குமத்தை போடலாம். இந்த வழிபாட்டை 3 வாரங்களுக்கு செய்து வர நாம் பிறருக்கு கொடுத்த பணம், பிறர் நம்மை ஏமாற்றி கடன் வாங்கிய பணம் கூட நம்மக்கிட்ட உடனடியாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த வழிமுறைகளை நாமளும் கடைபிடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படி நாம் சேமித்து வைக்கணும், எப்படி நாம் தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு கொஞ்சம் சம்பாதித்தால் கூட அதில் மிச்சம் பிடித்து கொஞ்சமாவது சேர்த்து வைக்கிறது தான் நல்ல பழக்கம். ஆனால் இன்னும் சில பேர் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அதிலிருந்து 1 ரூபாய் கூட அவங்களால சேமித்தே வைக்க முடியாது. இதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்தும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணம் வைக்கக்கூடிய வாஸ்து சரியாக இருந்தால் நாம் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதிலிருந்து 10 ரூபாயை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உறுதியான முடிவாகவும் சொல்லப்படுது. அதுவே வாஸ்து அமைப்பு சரியாக இல்லை அப்படின்னா 100,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட 1 ரூபாய் கூட நம்மளால் சேர்த்து வைக்கவே முடியாது. நம்ம வீட்டில் பணத்தை எப்படி வைக்கலாம், எப்படி வைத்தால் நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தெரிந்து கொண்டு நாம் அந்த முறைகளை கடைபிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளாலையும் பணத்தை சேமிக்க முடியும். அதற்கு முதலாவதாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திசைகளுடைய பெயரை நாம் தெரிஞ்சுக்கணும். எங்கெங்க எந்தெந்த திசை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நம்ம வீட்டின் கிழக்கு திசையில் சூரிய உதயத்தின் போது வரக்கூடிய ஒளியானது வீட்டுக்குள் வரும்படியாக வைக்கணும். சூரிய ஒளி வீட்டிற்குள் வந்தால்தான் அந்த வீடு எப்போதுமே சுபிட்சமாக இருக்கும். நம்ம வீட்டின் ஜன்னல்களை எப்போதும் பூட்டி வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. நல்ல காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் இருக்கும் வீடுகளில் தான் மகாலட்சுமி எப்போதும் நிரந்தரமாக இருப்பாள். அந்த வீட்டினுடைய பண வரவும் சிறப்பாக வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டின் அல்லது நாம் பணம் வைக்கக்கூடிய அறையில் திசையை பார்த்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. வடக்கு மற்றும் தென்மேற்கு திசையில் பணத்தை சேமிக்க வேண்டும். மேலும் தின சம்பளமோ அல்லது மாத சம்பளமோ நாம் வாங்கக்கூடிய சம்பளத்தை இந்த திசையில் வைத்து அதிலிருந்து சிறு தொகையை எடுத்து தனியாக வைத்து கொண்டு செலவு செய்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை எப்போதுமே மொத்தமாக நாம் வைத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டின் தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் மட்டும் தவறையும் கூட பணத்தை வைக்கக்கூடாதான். இந்த திசையில் பணம் இருந்தால் விரயங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். பிறகு வரவு நம்மக்கிட்ட வராது அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
மேலும் நாம் பணம் வைக்கும் பொழுது பணத்தை நேரடியாக எங்கே வைக்கிறோம், எங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, பணத்தை இரும்பு அல்லது மரப்பெட்டியில் தான் வைப்பது ரொம்ப நல்லது. இதுபோல் நீங்களும் மரப்பெட்டி அல்லது இரும்பு பெட்டியை வைத்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் மற்ற இடங்களில் பணத்தை வைப்பது அதிர்ஷ்டத்தை கொடுப்பது கிடையாது. பீரோவில் பணத்தை வைக்கும்போது நேரடியாக இரும்பின் மீது படும்படி அப்படியே வைக்கணும். நம்ம இரும்பை விட மரபீரோவில் நேரடியாக பணத்தை வைப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நாம் பர்ஸில் பணம் வச்சுருந்தாலும் அந்த பர்ஸு இரும்பு அல்லது மரத்தாலான ஏதாவது ஒரு பொருள் மீது படும்படியாக வைக்கிறது நல்ல பண வரவை ஏற்படுத்தும். இரும்பு மற்றும் மரக்கட்டை பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இதனால் நாம் இப்படி செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் சம்பளத்தை வாங்கியவுடன் நம்மளுடைய சம்பளத்தை வீட்டிற்கு வந்து முதல்ல ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்புல போட்டு அதில் பணத்தை வைக்கணும். ஒரு நாள் முழுவதும் விட்டுவிட்டு மறுநாள் காலையில் அந்த பணத்தை எடுத்து நாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பின் மீது வைக்கப்பட்ட சம்பள பணம் வீண் விரயம் ஆகாது அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. இதன் காரணமாக தான் இது போல் கல்லுப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். நல்ல காரியத்திற்கு செலவழியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மேலும் நம்ம பீரோவில் பணம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சிறிய பாக்கெட்டில் கல்லுப்பை போட்டு வைக்கிறது இன்னும் நல்லது. மணி பர்ஸில் கூட இது போல் சிறிய பாக்கெட்டில் கல்லுப்பை போட்டு பல பேர் வச்சுருப்பாங்க. இவையெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லலாம். உப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து பணத்தை எடுக்கும்போது பணமானது மென்மேலும் பெருகுவதாக கூறப்படுது. இதை நம்பிக்கையோடு செய்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நன்மையே நடக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்படும் வகையில் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரம் தொழில் செய்கிறவங்க பணம் வைக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் சிறிதளவு உப்பு பாக்கெட்டில் உப்பை பாக்கெட்டில் வச்சு போட்டு வைப்பாங்க. அதுபோல் நம்ம மகாலட்சுமி படம் வைத்து ஒரு சிறிய மண் சட்டியில் உப்பை கொட்டி வைக்கலாம். மேலும் கணக்கு வழக்கு முடிக்கும்போது பணத்தை வீட்டிற்கு கொண்டு செல்லும் முன் அந்த உப்பின் மீது வைத்து எடுத்துவிட்டு அந்த பணத்தை வீட்டிற்கு கொண்டு செல்லும் போது நமக்கு அது நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இப்படி செய்யும் பணம் நம்ம கையில் அதிகமாக புழங்க துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் வாடகை பணம், கடன் கொடுக்க வேண்டிய பணம் போன்ற செலவாகக்கூடிய பணத்தை உப்பின் மீது வைத்து கொடுக்க மறக்கக்கூடாது. அப்படி நாம் செய்யும்போது கடன் விரைவாகவே அடையுமா. மேலும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு குடியேறி போவதற்கான வசதி வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். பல பேரும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வாடகை வீட்டிலையே கழிச்சிருப்பாங்க. அப்படி நாம் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாடகை பணத்தை கொடுக்கும் பொழுது அதை உப்பின் மேலே வைத்து எடுத்து கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கணும். இதே மட்டும் இல்லாமல் உப்பிற்கு அவ்வளவு சிறப்பான மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறதால தான் இது இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டின் நான்கு மூலைகளிலும் சிறிய கிண்ணத்தில் உப்பு கொட்டி வைக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் வெளியேறி ஓடி போயிடும். நல்ல அதிர்வலைகள் உண்டு பண்ணுவதால் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராமல் இந்த உப்பு நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாக தான் உப்பை பல பேரும் இந்த வகையில் பயன்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு ஐந்து வெற்றிலைகளை வாங்கி கொண்டு அந்த வெற்றிலைகள் அனைத்தும் காம்புகளுடன் இருக்குமாறு பார்த்துக்கணும். வெற்றிலையின் கீழ் நுனிப்பகுதி கூர்மையாக இருப்பது அவசியம். அந்த புதன்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ளாக நம்ம வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்தவாறு அந்த ஐந்து வெற்றிலைகளிலும் சிறிதளவு பசு நெய்யின நன்றாக இலைகளில் முழுவதும் பரவலாக தடவணும். பிறகு அந்த வெற்றிலைகளை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து ஒரு கைக்குட்டை அளவிலான தூய்மையான பட்டு துணியை முன்னதாகவே வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. அந்த பட்டு துணியில் இந்த ஐந்து வெற்றிலைகளையும் ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து அந்த பட்டு துணியை வெற்றிலைகள் முழுவதும் மறைக்குமாறு நல்ல நாலாப்புறமும் நல்லா மூடி இருக்குமாறு வச்சு ஒரு சிகப்பு நேர நூல் கொண்டு வெற்றிலைய முடிந்திருக்கும் பட்டு துணி மடிப்பை கட்டி முடிஞ்சிடணும். இதன் பிறகு அந்த வெற்றிலைகள் அடங்கிய பட்டு துணி முடிப்பை நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் வைக்கணும் அல்லது நம்ம தொழில் வியாபாரம் நடத்தக்கூடிய இடங்களில் வைக்கலாம். இப்படியெல்லாம் வைக்கும் போது எப்போதுமே பணம்
வீண் விரயம் ஆகாது அப்படிங்கிறதால எளிமையான இது போன்ற பரிகாரங்களை செய்து நம்ம வீட்டில் எப்போதுமே அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமான செல்வ செழிப்பை தக்க வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.